ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गणिडुमदिल्पुडेसूडयुत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே. இன்று ஒரு இறைச்சொல் ஆழ்வாருடைய அமுத தமிழ் கடலிலிருந்து ஒவ்வொரு தேனிசை சொல்லாக அனுபவித்து வருகிறோம். இன்று பட்டினம் காப்பே, பட்டினம் காப்பே என்ற ஒரு சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியை அருளினார். அதிலே ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய் மொழி திருமொழி நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பு என்று ஆரம்பிக்கிறது, துவங்குகிறது. ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழியிலே நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் என்று ஆரம்பிக்கிறது. அதிலே ஒவ்வொரு பாசுரமும் முடியும் பொழுது பட்டினம் காப்பே, பட்டினம் காப்பே என்று வருகிறது. பெரியாழ்வார் திருமொழி அற்புதமான அனுபவங்களை ஆழ்வாருடைய ஞானத்தமிழே அனுபவிக்கிறோம். அதிலே எம்பெருமானும் ஆழங்கால் பட்டு விஷ்ணு சித்தராகிய மாவுகந்த மனத்தராகிய பெரியாழ்வாரிடத்திலே ஈடுபட்டதாலே பெரியாழ்வாருடைய ஹிருதய கமலங்களிலே வந்து குடியிருக்கிறார். விஷ்ணு சித்தர் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் விஷ்ணு அவரது சித்தத்திலே தங்கிவிடுகிறார். அதை விஷ்ணு சித்தரும் உணர்கிறார். அதனால்தான் போலும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று துவக்கத்திலேயே ஆழ்வார் பெருமான் அருளினார். இங்கே பண்டன்று பட்டிரங்காப்பே என்று தன்னுடைய சாதாரண அழுக்கு உடம்பாகிய தன்னுடைய உடம்பை எம்பெருமான் உகந்து குடியேறிய காரணத்தினாலே ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறது. தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னது போல எம்பெருமான் தன்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டான் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஒரு பெருமையை தரு இல்லை எமக்கெதிர் இல்லை எமக்கெதிர் என்ற ஒரு இரும்பூதடையும் தன்மையை தருகிறது. நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை என்று அங்கே திருமாலையிலே பேசியது போல இங்கே பெரியாழ்வார் திருமொழியிலே நெய் கூடத்தை பற்றியேறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போ மெய் கொண்ட வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே பை கொண்ட பாம்பனையோடும் வந்து புகுந்து வை கொண்டு கிடந்த ஒரு ஊருக்கு போகிறவர்கள் நிரந்தரமாக தங்குவதென்றால் அதற்குரிய ஆயத்தங்களோடு செல்வார்கள். இங்கே எம்பெருமான்
பெரியாழ்வாருடைய இதய கமலத்திலே குடிகொண்டாராம். அப்படி குடிகொண்ட காரணத்தினாலே எப்படி குடிகொண்டாராம்? மெய் கொண்டவன் விபுகுந்துவே பிரானால் கிடந்தார், மெய் கொண்டு கிடந்தார், வந்து புகுந்து கிடந்தார், வேதப்பிரானால் கிடந்தார். வேதத்திலே ஒளிந்து கொண்டிருப்பவன், திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பவன், ஆளிலையிலே ஆனந்தமாக கிடந்தவன், இன்று மெய் கொண்ட வந்து புகுந்து வேதப்பிரானார், மெய் கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் 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 சொல்லும் பொழுது மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இல்லை போல தெரிகிறார். எனவே என்ன செய்ய வேண்டும்? அந்த பெருமானார் தன்னுடைய சொந்த படுக்கையோடு வந்து விட்டார். பை கொண்ட பாம்பனையோடும் வேத பிரானார் கிடந்தார். ஆகவே ஒரு மகிழ்ச்சி, அச்சமில்லை அச்சமில்லை, இனிமேல் இங்கே இந்த உடம்புக்கு நோய் என்பது வராது. எனவே அந்த நோய்களை பார்த்து பேசுகிறார். என் நோய்களே, நோய்கள் நிற்கின்ற நோய்கள் என்னும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போ, நீங்கள் நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் வந்து நிற்கிறீர்கள், ஓடிவிடுங்கள் ஓடிவிடுங்கள், எம்பெருமான் வந்து விட்டான், எனவே இது பல இடம் என்று நினைக்காதீர்கள். உங்கள் இஷ்டப்படி வந்து போவதற்கு, இது வேதப்பிரானார் கிடந்த இடமாகிவிட்டது. சித்திரகுப்தன் ஒவ்வொரு ஜீவனுடைய புண்ணிய பாவங்களை கணக்கெழுதுகிறான். சூரியன், சந்திரன், வாயு, அக்னி, ஆகாசம், பூமி, வருணன், இதயம், யமன், பகல், இரவு, இப்படி தருமம், காலை மாலை வேளைகள், 14 பேர் சாட்சியார் நமக்கு. நம்மை 14 பேர் பார்த்து கொண்டிருக்கிறான். தன்னெஞ்சி அறிவது பொய்யற்க என்றான். அதுவும் இதிலே வருகிறது, இதயம் என்ற இடத்திலே. இதயம் மட்டுமல்ல, அத்தனை பேரும் பார்த்து சாட்சிகள்னு பேர் பார்த்து கொண்டிருக்கிறார், நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். எனவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்க நிலையிலே செய்த பாப புண்ணியங்களை கணக்கெழுதி தீவினை நல்வினுக்கு ஏற்ப எதிர்காலத்திலே ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழ்க்கையை பட்டியலிட்டு அமைக்கிறார் சித்திரகுப்தன், யமனுடைய முக்கியமான அதிகாரி. ஆனால் இங்கே சொல்லுகிறார், சித்திரகுப்தன் தென்புலம் கோன் பொறிவற்று எழுத்தால் வைத்த இலச்சினை தூதுவர் மாற்றி ஓடி ஒழித்தார், பக்தர்க்கு அமுதன் அடியேல். நான் எம்பெருமானுக்கு அடியனாகிவிட்டதினாலே இந்த வினைகளெல்லாம் காவலில் புலனை வைத்து கழிதனை கலக்க பாய்ந்து நாவலுக்கு தருகின்றோம் என்று பேசினாரே திருமாலையில். அது மாதிரி என்னை, ஏ வினைகளே, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மங்கியவல் வினை நோய்கள் உமக்குவோர் வல்வினை கண்டி, செடியாய வல்வினை என்று சொல்வார். அந்த வினைக்கும் ஒரு வல்வினை வந்து விட்டது, அதற்கும் ஒரு தீமை வந்து விட்டது. எனவே இங்கே புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்கப்பிரான் எம்மான் சேரும் தீர்க்கோயில். இப்போது இந்த உடம்பானது சாதாரண உடம்பல்ல, இது எலும்பு தோல் சதை ரத்தம் மாம்சம் இருக்கும் உடம்பல்ல, இது எம்பெருமானாகிய சிங்கப்பிரான் வாழும் கோயில். உற்ற உறுப்பினி நோய்கள் உமக்கொன்று சொல்லுகேன் கேன்மின் தெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேரும் திருக்கோயில் கண்டீர். அருமையான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இந்த உடம்பானது எப்படி எம்பெருமானுடைய திவ்ய தேசமாக மாறுகிறது, தேசமோ திருவேங்கடத்தானுக்கு என்பார். நீசனே நிறைவொன்றுமில்லை, என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி என்றெல்லாம் பேசுவார் திருவாய்மொழியில். இந்த உடம்பே தேசமாகிவிட்டது, திவ்ய தேசமாகிவிட்டது. எப்படி தெரிகிறது? வெளியே பாருங்கள், 12 திருமங்கள், திருமங்களா அவைகள், திருநாமங்கள், யாருடைய திருநாமங்கள்? கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன்,
ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் பிராட்டியோடு சேர்ந்து, பிராட்டிமார்களோடு சேர்ந்து இந்த திருமேனியானது திருக்கோயிலாகிவிட்டது. ஆகையினாலே ஏ பிணிகளே, வங்கக்கடல் வண்ணனம் மான்வல் வினையாயினமாற்றி வங்கப்படா வண்ணம் செய்தான் பண்டு பட்டின காப்பே. ஆகையினாலே இந்த உடம்பானது சாதாரண உடம்பல்ல, இப்போது எம்பெருமானுடைய சொத்து, எம்பெருமானுடைய பட்டினம், எம்பெருமானுடைய நகரம். ஆகையினால மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குவோர் வல்வினை மா அணிக்குரல்வாயமாயனை என் மனத்துள்ளே பேணி குழந்து புகுந்து வைத்துக் கொண்டே. என்னுடைய மனத்திலே வாமனன் இருக்கிறான், ஸ்ரீதரன் இருக்கிறான், ரிஷிகேசன் இருக்கிறான், பத்மநாபன் இருக்கிறான். எனவே அவன் என்ன செய்கிறான்? மயர்வரம் அதி நலம் அருளினன் வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புலச் சேவை அதக்கி கயிற்றும் மக்காணி கடித்து காலிடை பாசங் கழட்டி. எம்பெருமான் என்ன செய்கிறான் தெரியுமா? அதாவது இந்த உடம்பிலே கருப்பத்தை மீண்டும் ஏற்படாமல் செய்து இந்திரியத்தை மாற்றி வைத்து அந்த இந்திரியங்களாகிய ரிஷபத்தை அடக்கி ஆசையை ஒழித்து யம பாசத்தை விலக்கி நல்ல விஷயங்களை ஓதுவித்து நல்ல பயிற்சி செய்து ஞான அனுஷ்டானங்களை தந்து என்னை அற்புதமாக ஆக்குகிறான். இப்படியெல்லாம் பெரியாழ்வார் எம்பெருமான் செய்யக்கூடிய அந்த அற்புதமான வித்தைகளை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதாரம் பெருக வைத்தாய் அரங்கமா நகருளானே என்று சொல்வது போல இங்கே அற்புதமாக பெரியாழ்வார் நெய்க்குடத்தை பற்றி ஏறும் விரும்புகளாக, அந்த நெய்க்குடம் கூட சாதாரண நெய்க்குடம் அல்லவாம், அந்த நெய்யானது யாகங்களுக்காக வேள்விக்காக தயாரிக்கப்பட்ட நெய், அந்த நெய்க்குடத்திலே ஏறக்கூடிய எறும்புகள் போல இந்த அற்புதமான நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று பாரதி சொன்னது போல இனிமையான எம்பெருமானு குகந்த இந்த சரீரத்தை மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சொன்னானே பிராட்டி, கோதை பிராட்டி. ஆகவே இங்கே அருமையாக பேசுகிறார் பெரியாழ்வார். என்ன செய்த பீதகவாடை பிரானர் என்னுள்ளே பீதகவாடை பிரானர் பிரமகுருவாகி வந்து போதி கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடலில் பாத விளச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினங்கப்பே. என்னுடைய தோஷங்களை எல்லாம் போக்கி என்னுடைய தலையின் மீது பாத கமலங்களை பாதக மலம் தீர்க்க பாதக மலம் தீர்க்க பாத கமலங்களை பதித்தானே என்கிறார். கடைசியாக இரண்டு பாசுரங்களிலே மிகச்சிறப்பாக பேசுகிறார் பெரியாழ்வார். பல்லாண்டு பாடியவர் அல்லவா அவர். என்ன செய்கிறார்? எம்பெருமான் உள்ளே வந்து விட்டான். அந்த எம்பெருமான் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கீச்ச நந்தகி என்று ஆயுதங்களோடு வந்திருக்கிறான். அது திருவாபரணங்களாகவும் இருக்கிறது என்றாலும் ஆழ்வார் கண்ணுக்கு அது திருவாபரணங்களாகவும் ஒளிர்கின்றன, திரு ஆயுதங்களாகவும் ஒளிர்கின்றன. என்றாலும் நீங்கள் திருவாரணமாக இருக்க வேண்டாம், திரு ஆயுதங்களாக மாறுங்கள் என்று சொல்வது போல உரகல் உரகல் ஒன் சுடராடியே சங்கே அறவெறி நந்தகவானே அழகியார் சாங்கதன் இரவு படாமல் இருந்த பாலிகீர்கள் பறவையறையா உடல் பள்ளி அறை குறிக்கும் எச்சரிக்கை எச்சரிக்கை என்று சொல்வது போல உரகல் உரகல் ஒன் சுடராழியே சங்கே சுடராழியே உரகல் என்று சொன்னால் உறங்கேல் உறங்கேல் உறங்கேல். ஏ சுடராழியே நீங்கள் உறங்காதீர்கள், ஏ சங்கே நீங்கள் உறங்காதீர்கள், அறவெறி நந்தகவாலே உரகல் அழகிய சாங்கமே உரகல் தண்டமே தண்டே உரகல்.
என்னோக பாலிகீர் பாலியிர்கள் உடல் பறவை அறையா உரகள். விழிப்பாக இருங்கள், உத்திஷ்ட உத்திஷ்ட. அலை சவே சப்னாட்டில் கோல்பி ரீச் விவேகானந்தர் சொன்னது போல எளிமின் விழிமின் கருதிய கருமம் கைகூடுவரை உறவின் என்றார். இங்கே ஆன்மீகத்திலே அந்த எம்பெருமான் வந்து புகுந்த பிறகு அந்த எம்பெருமானு திருப்பள்ளியாகிய சரீரமாகிய தன்னுடைய சரீரத்திற்கு இங்கே இரட்சை தேடுகிறார். திருக்காப்பு சேவடி செவ்வி திருக்காப்பு என்று ஆரம்பித்தவர். இங்கே ஏறக்குறைய இன்னும் இரண்டு பத்துக்கள் தான் இருக்கின்றன பெரியாழ்வார் திருமணி நிறைவு செய்வதற்கு. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு சொல்லுகிறார். விஷ்ணு சித்தம் பரவுகின்றார். ஒவ்வொரு பதிகத்துக்கும் முடியும் பொழுது பலஸ்ருதி பயன்பாடு சொல்வார்கள். ஆனால் இங்கே நெய்க்குடத்தை பற்றி ஏறும் என்ற இந்த பதிகத்துக்கு பெரியாழ்வார் எந்த பலனும் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? விஷ்ணு சித்தன் சந்தோஷப்படுகிறார். பரவுகின்றான் விஷ்ணு சித்தன் பட்டினங்காவல் பொருட்டே, பட்டினங்காவல் பொருட்டே பரவுகின்றான். யாரை பரவுகின்றான்? பள்ளி கொள்கின்ற பிராணி பரவுகின்றான், பள்ளி கொள்கின்ற பிராணி பரவுகின்றான். நம்ம கேள்விப்பட்டோம், சீவை குண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். சீரார்ணவன் கேத்தனா நாகபரியம் கமுஷிஜிய யாகத்தோ அயோத்தியாபுரி என்கிறோம், மதுராபுரி என்கிறோம். ஆனால் இங்கே பெரியாழ்வார் பேசுகிறார், பறவைத்திரை அலைமோத பள்ளி கொள்கின்றானை பரவுகின்றான் விஷ்ணு சித்தல் பட்டினங்காவல் பொருட்டே. அந்த அலை மோதக்கூடிய சத்தம் கூட கேட்பது போல் தெரிகிறார். பறவை திரை பலமோத திரைகள்ல திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் என்று சொன்னாரே குலசேகர். பறவை திரை பலமோத பள்ளி கொன்ற பிரானை பரவுகின்றான். அந்த பிரான் திருப்பார்களிலே பள்ளி கொண்டிருக்கிற பிரான் அந்த திருப்பார் கடலோடு வந்து விட்டானாம். என்ன அழகு, என்ன அழகு! அது மட்டுமா, அரவத்தமளியோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து, அகம்படி புகுந்து, அகம்படி புகுந்து வந்து புகுந்து. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி என்று ஆரம்பித்தாரே, அதற்கு பகவான் உடன்படுகிறான். அறவத்தமளியொடும் திருவழந்தாழ படுக்கை புல்குமனைய அறவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும், அந்த பார்க்கடலோடு வருகிறானாம். அறிந்த பாவையும் பிராட்டி இருக்கிறாள், தானும் அகம்படி வந்து புகுந்து, பறவை திரை பலமோதல் பள்ளி கொள்கின்ற பிராணி. பிரான் என்று சொன்னால் கருணையுடையவன். இந்த பொய்ஞானம் பொல்லாழு குடம்பிலே எம்பெருமான் வந்து பள்ளி கொண்டான் என்று சந்தோஷப்படுகிறார். ஆகவே நோய்கள் வினைகள் உமக்கு வேறிடம் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த எம்பெருமான் அற்புதமான அந்த கருணை மிகுதியை காட்டி நமக்கெல்லாம் ரட்சையா சொல்லுகிறார். எம்பெருமான் இருக்கிறான், எனவே நமக்கு எந்த கவலையும் இல்லை. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்று நம்மாழ்வாருடைய பாசுரத்தை இங்கே மேலும் பலப்படுத்துவதாக பண்ட பண்டன்று பட்டின காப்பே என்று சொல்லுகிறார் பெரியாழ்வார். ராமனை மகிழ்ந்திடு நெஞ்சில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்திழவாழ் தொழி சூழ்வகுடாரண்யமே மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையை சக்கரவர்த்தி தனூஜாய சர்வோமாய மங்களம் மங்களாரதனவரை மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர்வீராச்சாரியாய வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.